என்னுடைய வேலூர் தொகுதியில் அண்ணாக்களின் தொற்பாட்சி அனுமதி தரவில்லை என்று அமைச்சர் அவர்கள் சொன்னார். நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலை ஆய்வு பண்ணி தொற்பாட்டி பகுதியில் ஒரு ஏக்கராக்கு மேலே இடம் தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதையும் நம்முடைய அமைச்சர் அவர்கள் ஆய்வு செய்து நம்முடைய இருக்கிற அண்ணா கழகத்தை தொல்பராட்சி இருக்கிற இடத்தை அப்படியே புதுப்பித்து அதே சிறப்பாக இன்னைக்கு கம்பிட்டு வருவதில் இதை சிறப்பாக நம்முடைய முதலமைச்சர் எத்தனையோ சாதனைகளை செய்து வருகிறோம். வேலூர் மாநகராட்சியில் இருக்கிற மத்திய பகுதியில் இருக்கிற அண்ணா கழகத்தை அரசு விழா பொது நிகழ்ச்சி எல்லாம் சினிமா தேட்டர் எல்லாம் நடைபெற்று வருவது தொல்பராட்சி எடுத்து கட்டுவதுதான் அனுமதி தரவில்லை. இருக்கிற இடத்தை புதுப்பித்து தந்தால் சிறப்பாக இருக்க வேண்டும் கேட்டுக்கொண்டு அமைகின்றேன். அமைச்சர் அன்பது பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் குறிப்பிடக்கூடிய அந்த அண்ணா கழகம் என்பது மிக பழமையான ஒன்று, புதுப்பிக்க இல்லாத ஒரு சூழ்நிலை. எனவே மாற்றி அமைக்கலாம் என்றுதான் திட்டமிட்டு மாண்பு முதலமைச்சரிடத்தில் கவனத்தில் கொண்டு போனவுடன் அதற்காக 10 கோடி ரூபாய் நிதியும் வழங்கினார்கள். எனவே அதை மாற்றி அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினரிடத்தில் நாங்களும் 2-3 முறை தொலைபேசியில் சொன்னோம். அதற்கான மாற்று இடம் தேர்வு செய்கிற பட்சத்தில் எதிர்காலத்தில் அதை பரிசீலிக்கலாம். பேரவைத்தலைவர் அவர்கள், நம்முடைய தலைவர் அவர்கள் 5 முறை தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்து தமிழ்நாடு மக்களுக்காகவும் ஏழைகளுக்காகவும் தமிழ் சமுதாயத்துக்காகவும் தாழ்த்தப்பட்ட பிற்பட்ட மக்களுக்காகவும் சிறுபான்மை மக்களுக்காகவும் ஆயிராது வாய்த்த தலைவர் நம்முடைய தலைவர். வேலூர் மாநகரத்தில் அவர் நடக்காத இடமே இல்லை. ஆனால் அவருடைய பெயரால் நினைவு மண்டபத்தை கட்டி அவருடைய சேர்ந்து திருவுருவ சிலையை வைக்க வேண்டும் என்று மாணவ பேரவைத் தலைவராக மாணவனுடைய அமைச்சரவை கேட்டு அமைகின்ற நன்றி வணக்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நிதி நிலைமை என்பதுதான் இப்பொழுது ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதுக்கு அடுத்து பார்க்கிற பொழுது ஏதாவது ஒரு கட்டிடங்கள் கட்டுவதற்கு திட்டங்களை கொண்டு வருவதற்கு இடம் என்பது ஒரு பிரச்சனையாக ஏற்பட்டு வருகிறது. எனவே இருந்தாலும் மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கையை நிச்சயமாக அரசு பரிசீலிக்கும். 85 மாண்புமிகு உறுப்பினர்